வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் வடிவேலு, ஃபர்த் ஃபாசில் உதயநிதி நடிச்சு வந்திருக்க மாமன்னன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பயப்படாதீங்க சார், எல்லாம் இருக்கணும் சார், ஏன் சார் பயப்படுறீங்க? இனிமேலாவது யாருக்கும் எங்கேயும் இந்த மாதிரி நடக்க முடியாது. மாமன்னன் உதயநிதி நடித்து வந்த படங்கள்லேயே உண்மையாகவே தியேட்டருக்குள்ளே மிகப்பெரிய அளவு கூட்டம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஓடின படம் அவர் நடித்த முதல் படமான ஒரு கல் ஒரு கண்ணாடி. அதுக்கப்புறம் அதே மாதிரி பொதுமக்களே தியேட்டருக்குள்ளே வந்து ஹவுஸ்ஃபுல்லாகின படம் இந்த மாமன்னன் தான். அது அவருடைய முதல் படம், இது அவருடைய கடைசி படம். உண்மையிலே போதும், இதோட அவர் நிறுத்திக்கலாம். ஏன்னா அவர் நடிப்பு துறையில் அவருக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் வித்தையை காமிச்சிட்டாரு. அவர் சினிமாவில் இது வரைக்கும் பெருசாலாம் நடித்து கிழிக்கல, அதே மாதிரி இனிமேல் நடிக்கலை, ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்கிறதால இங்கே மிகப்பெரிய நஷ்டமோ கஷ்டமோ ஒன்றும் இல்லை. போதும், போய் மற்ற வேலைலாம் பாருங்கள், இதை விட அந்த வேலை நல்லா செய்கிறீங்கன்னு தான் அப்படிதான் மக்களுடைய எண்ணமும் இருந்து வருது. ஸோ மாமனுடைய எக்ஸாக்ட் ரிசல்ட், படம் கலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப்ல சூப்பர் ஹிட். மாரி செல்வராஜுக்கும் இது ஒரு ஹேட்ரிக் ஹிட்டு. இந்த படம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நல்லாவே ஓடப்போகுது. தியேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு வர ஆடியன்ஸ் யாருமே படம் ரொம்ப மொக்கையாக இருக்குது, உட்காரவே முடியல அப்படின்லாம் ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. ஒன்றும் படம் நல்லா இருக்குன்னு வாங்க, இல்லை பரவாயில்ல சுமாராக இருக்குது ஒரு தரம் பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே ஜாதியை யாருமே பார்க்கறதில்லன்னு சொன்னால் அதுவே தலை சிறந்த காமெடி. உதாரணத்துக்கு ரிசர்வேஷன் தொகுதின்னு ஒன்று ஒதுக்காம மட்டும் இருந்தாங்க, எந்த தொகுதியிலையுமே அந்த குறிப்பிட்ட ஜாதி ஆட்களை எந்த ஒரு மற்ற ஜாதி ஆட்களும் ஆதரித்து ஒரு 1000 ஓட்டு கூட மாற்றி போட மாட்டாங்க. இதுதான் இங்கே இருக்கிற நிதர்சனமான உண்மை. அவ்வளோ ஆழமாக இருக்குது இங்கே ஜாதி. நான் ஏன் அவனுக்கெல்லாம் ஓட்டு போடணும்னு ஓப்பனாக பேசுவானுங்க. ஏதோ ரிசர்வேஷன் இருக்கிறதால தலையெழுத்துன்னு ஓட்டு போடுறாங்க. ஒன்றும் மனசாரலாம் யாரும் அந்த வேலையை செய்யலை. தான் சார்ந்த சமூகம் எவ்வளோ பெரிய சீர்கேடான செயலை செஞ்சாலும் அதை வெளியே சொன்னால் நம்ம இனத்துக்கே அது கேவலமாகி இதான் சாகுன்னு மற்றவெல்லாம் மேலே ஏறி வந்துடுவான். அந்த பிரச்சனையை நமக்குள்ளேயே மூடி மறைச்சிருவேன்னு இருப்பாங்க. தொடர்ந்து பல ஆண்டுகாலமாக இப்படியே மூடி மறைச்சி மறைச்சி குற்றங்கள் நிறைய சேர்ந்து போச்சு. இதனாலே ரைட் சைடு சமூகத்துக்கு இப்போ இப்படி ஒரு கெட்ட பேர். தப்புன்னு தெரிஞ்சும் தொடர்ந்து அதை செஞ்சுட்டே வந்தாங்க, அதனால் இப்போ நல்லா மாட்டிக்கிட்டாங்க. அதே வேலையை தான் இப்போ லெஃப்ட் சைடும் செஞ்சுக்கிட்டு வருது. இதனுடைய ஆழம் இப்போ தெரியாது. இதனுடைய தாக்கம் இப்படியே ஒரு 25 வருஷம் போச்சுன்னா அதுக்கப்புறம் இது மாதிரி படம் எடுத்து எங்களுடைய சைட்லலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லா தப்புக்குமே மற்ற சமூகம் தான் காரணம்னு சொன்னான்னு வச்சிங்களேன், அப்போ மக்கள் இது மாதிரிலாம் ஆதரிக்க மாட்டாங்க. அப்போ என்ன பேசுவாங்க தெரியுமா? சரிதான் போடா, வந்துட்டான் பெரிய யோகி மாதிரி பேசணு, உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் கெட்டிக்கார புழுங்கும் 8 நாளைக்கு தான் முதல்ல அவன் சமூகத்துக்குள்ளே அவன் முதுகு மேலே எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு திரும்பி பாருங்கள், அப்போ தெரியும் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன்ட்டு. மாரி செல்வராஜ் ஒரு பேட்டியில், நான் மட்டும் டைரக்டர் ஆகாமல் இருந்தா இந்நேரத்துக்கு ஒரு திருடனாவோ அக்கிஸ்டாவோ ஜெயிலில் இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னார். வாழ்க்கையில் ஒழுக்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான். நல்லொழுக்கம் கண்ட எந்த ஏழையின் மகனும் எந்த சூழ்நிலையுமே நான் ஒரு திருடனாவோ கொலகாரனோ ஆகிடுவேன்னு சொல்லவே மாட்டான். இப்படி அடுத்தவனை கொன்று திருடி ஒரு இழுநிலையான வாழ்க்கை வாழறதுக்கு நான் செத்தே போவேன்னு இருப்பாங்க. ஆனால் இங்கே இதை பற்றி பேசலாம் யாரும் தயாராக இல்லை. சமூக நீதி பேசும்போது கொஞ்சம் ஒழுக்கத்தையும் கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லலாம், ஆனால் அதை விட்டுடுறாங்க. இந்த கருத்தை இந்த மாதிரி படம் எடுக்கிற இயக்குநர்களுக்கு சொல்கிறத விட இந்த படங்களால் ஒரு மனப்பிறழ்வு ஏற்பட்டு என்னென்னமோ சண்டையும் சர்ச்சையும் உருவாகிற மாதிரி பேசிட்டு வராங்க. இங்கே இவன் தான் சரி, இவன் சொல்கிறதான் ரைட்டுன்னு எதையும் முழுசாக நம்பாதீங்க. தான் முதுகில் ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் தான் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்கிற அத்தனை பேருமே நல்ல பாம்புங்க தான். மாரி இப்போ லைட்டாக இந்த மோடில் தான் இருக்கார். மாரி செல்வராஜுக்கு நாங்களும் சலச்சமும் இல்லை அப்படின்ட்டு அந்த பக்கம் ஒரு 4 டைரக்டரு அவங்க சமுதாயத்தை பெருசாக பீத்துற மாதிரியும் இந்த பக்கம் இருக்கவங்களாம் பயங்கரமான கொலகாரணங்க அப்படின்ற மாதிரி படத்தை எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் உண்மையிலே கம்பேர் பண்ணி அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ், பாரஞ்சித் இவங்களுடைய படங்களுக்குள்ளே இருக்க குவாலிட்டியில் கால்வாசி கூட அவங்க மேக்கிங்கில் இருக்காது. சொல்லப்போனால் அந்த முக்காவாசி படங்கள் ரொம்ப திராவையாக இருக்கும். இவராச்சும் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் தப்பு செய்கிறாரு, அது படம் பூராவுமே தப்பு தான். இது என்னன்னே தெரியாமல் இவங்களாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் வேறு தயாராக இருக்குது. இவன் படத்தில் ஏதாவது குறை சொன்னால் மொத்த பேர் அந்த சமூகத்துக்கு நான் எதிரான வந்துட்டு லைன் கட்டி வரானுங்க. அவனுங்களை குறை சொன்னால் அவனுக்கு ஒரு பக்கம் லைன் கட்டி வரானுங்க. அட பாவீங்களா, படம் நல்லா இருந்து அதில் இருக்க கருத்து நல்லா இருந்தா நாங்கள் ஏன்ப்பா குறை சொல்ல போகிறோம்? இதில் என்னென்னா படம் எடுக்கிறவங்க தான் இந்த 2 கேட்டகரியும் பார்த்தா இந்த மாதிரி படங்களுக்கு விமர்சனம் சொல்கிறதுக்கே ஒரு 2 கேட்டகரி ஆளுங்க இருக்காங்க. இந்த படத்துக்குலாம் சப்போர்ட் பண்ணி ரிவ்யூ சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம், அவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணி ரிவ்யூ சொல்கிறதுக்கு இன்னொரு கூட்டம். சோஷியல் மீடியாவில் இவங்களாம் ஒரு பக்கம் வெட்டி மடிக்கிறானுங்க. இது உண்மையான நல்லவங்களாம் யாருப்பான்ட்டு புரியாமல் பல பேர் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இதாங்க அப்படின்னு ரைட் இவங்கெல்லாம் இறங்கி படம் ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு தேவையில்லாமல் நெகட்டிவ் விமர்சனத்தை பரப்பலாம். அதுக்கு ஆப்போனண்டாக லெஃப்ட் விங் சேர்ந்து பா இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கவே முடியாது, எப்பேற்பட்ட காவியத்தை எடுத்துட்டாருன்னு இன்னொரு பக்கம் பெருசாக ஊதி ஊதி பூஸ்ட் பண்ணுற அளவுக்கும் இந்த படம் அவ்வளோ பெரிய படம்லாம் சொல்ல முடியாது. இது ஒரு ஆவரேஜ் படம். இந்த படத்தின் மூலமாக இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான சமூக பொறுப்பு எல்லாருமே வந்துடும். தன்னை தேடி யார் வந்தாலும் முதல்ல அவங்கள சரிசமமாக உட்கார வச்சு பேச பழகுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் முதல்ல உட்கார வைங்க, முதல்ல உட்கார வச்சு சரிக்கு சமமாக நடத்துங்க. எப்படி பேசுகிறாங்க, என்ன பிரச்சனையை சொல்ல வராங்கன்றதுலாம் அப்புறம் முதல்ல மனுஷனை மதிக்க கற்றுக்குங்க அப்படின்றத இந்த படத்துடைய மைய கருத்து. இந்த ஒரு லைனை வச்சுட்டே இந்த முழு படத்தை எடுத்திருக்காங்க. நிச்சயம் இதை பாராட்டலாம், ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை இவ்வளோ அழுத்தமாக யாரும் சொன்னது கிடையாது. அந்த விதத்தில் மாரி செல்வராஜை மிகவும் பாராட்டலாம். ஆனால் ஒரு படமாக பார்க்கும்போது பரியறு பெருமாள் இருந்த டெப்தான கதை திரைக்கதை வசனம் கர்ணன் படத்தில் இல்லை,
அப்படின்றது தான் உண்மை. கர்ணன் படத்தில் இருந்த சுமாரான கதை திரைக்கதை டெப்தான சீன்ஸ்லாம் கம்பேர் பண்ணால் அது கூட இந்த மாமன்னன் படத்தில் இல்லை அப்படின்றது தான் உண்மை. பரியேறும் பெருமாள் படத்தில் மற்ற சமூகத்தை பற்றி பேசினாலும் அந்த படத்தில் ரொம்ப நியூட்ரலாக இருந்தார். ரெண்டு பக்கமும் நடக்கிற நல்லது கெட்டதை ரொம்ப சரியாக காமிச்சாரு. ஆனால் அதுவே கர்ணன் படத்தில் லைட்டாக மாரி செல்வராஜ் லெஃப்ட் பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாமன்னனில் ரொம்ப நல்லாவே சாய்ஞ்சிருக்காரு, படுத்தே விட்டார். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு அரசியல் தான். முதல்ல மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி உள்ளே வந்து போக போக இந்த அரசியலில் மூழ்கி ஆரம்ப காலகட்டத்தில் பொது நலனுக்காகவே வாழ்ந்த எத்தனையோ தலைவர்கள் பிற்பாடு ஒரு சராசரி அரசியல்வாதியாக மாறி பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எந்த மாற்றத்தை நிகழ்த்தாமல் நாங்களும் ஒரு சாதாரண மக்கள் தான், என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி தான் மாரி செல்வராஜ் இருக்காரு. அப்படி என்ன பெரிய தப்பு மாரி செல்வராஜ் பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா இருக்குது, அது ரொம்ப டீப்பாக நோட் பண்ண தான் தெரியும். கர்ணன் படத்தில் அந்த போலீஸ் கேரக்டர் ஏன் அந்த கிராம மக்கள் மீது அவ்வளோ வயலண்ட்டாக நடந்துக்கிறாரு அப்படின்றதுக்கு அவர் வச்சிருக்க சீன் எப்படி இருக்குன்னா, அவங்க ஊருக்குள்ளே நான் போகும்போது என்னை மதிக்கலை, எனக்கு ஒரு சேர் கொடுத்து உட்கார வச்சு பேசலை அப்படின்றது மட்டும் தான் காரணமாக காட்டுவார். இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் ஒரு பிரச்சனை எடுத்து அந்த போலீஸ்காரன் அவ்வளோ பேர் ரிவெஞ்ச் எடுப்பார், போலீஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்கிற மாதிரி போலீஸோட விருப்பம் தூண்டுற மாதிரி எவ்வளோ சீன்ஸ் வச்சிருக்கலாம். அதாவது தன்னுடைய சமூகத்தில் இருக்கவங்கள தப்பாக எங்கேயுமே ப்ரொஜெக்ட் பண்ணிடக்கூடாது, நாளைக்கு அதுவே எனக்கு பேக் ஃபயர் ஆகும்னு ரொம்ப கருத்தாக இருக்காரு. ஆனால் ரியாலிட்டியில் கோர்ட்டில் கன்விக்டட் அப்படின்னு ஜட்ஜு தீர்ப்பு சொல்லி எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்கு ஜெயிலுக்கு போய் தண்டனை பெற்றிருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கணக்கெடுத்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் எந்த சமூகத்தில் இருக்கவங்க அதிகம் க்ரைம் பண்ணியிருக்காங்க, யாரால இந்த சமூகம் அதிகம் பாதிப்படைஞ்சிருக்கு. இந்த கொலை கொள்ளை திருட்டு கற்பழிப்பு கஞ்சா கடத்தல் அரசியல்னு எதை எடுத்தாலும் சரி எந்த பக்கம்னா ஆராய்ஞ்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த சமூகத்தில் என்னென்ன மாதிரியான கொடூரங்கள்லாம் நிகழ்ந்துருக்குன்னு, அதை யாரால் நிகழ்த்தப்பட்டது எப்படி நடந்தது அப்படின்றதுக்கான ரெக்கார்ட் இப்பயும் இருக்குது, ஆர்டிஐயில் போட்டு பாருங்கள். ஆனால் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஒரு பக்கம் முட்டு கொடுப்பாங்க, இப்படி ஒருத்தன் சீர்கட்டு போனதுக்கும் மற்றவங்க தான் காரணம்னு அப்பயும் இதுக்கு பதிலடி கொடுப்பாங்க. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, ஒருத்தன் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் நான் திருடுவேன், கொலை பண்ணுவேன், பொய் சொல்லி ஊரை ஏமாற்றுவேன் அப்படின்னு ஒருத்தன் எந்த சூழ்நிலையில் சொன்னாலும் அவன் தான் இந்த சமூகத்துக்கு உண்மையான எதிரி. இதையே இப்போ நான் சொல்கிறேன்னா தன் சமூகத்தை சார்ந்தவங்களை பற்றி ஒரு கெட்டதையும் சொல்லிடக்கூடாதுன்னு எவ்வளோ உஷாராக இருக்கார் மாரி செல்வராஜ். சரி கர்ணனில் விடுங்க, இந்த படத்துக்கு ஒரு டைலாக் வரும், நம்ம ஆளுங்களே காசுக்காக நம்மளுக்கு எதிர்ப்பாக வேலை செய்கிறாங்கன்னு ஒரு டைலாக் வரும், அதையே டைலாகாக வைக்கணும். நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு ரெண்டு சீனாக காட்ட முடியாதா? அங்கே தான் நிற்கிறாரு மாரி செல்வராஜ். மக்களுக்கு ஒரு விஷயம் புரியணும், நல்லது கெட்டது எங்கே இருந்தாலும் அதை பகுத்தறிந்து ஆராய்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா மனிதர்கிட்டையும் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், அதேமாதிரி எல்லா சமூகத்துக்குள்ளேயும் அது இருக்குது. உதாரணத்துக்கு எஸ் வி சேகரோட பேட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற கருத்தெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ காண்டாகும், பயங்கரமாக எரிச்சல் மூட்டோம். ஆனால் அவர் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு, ஒரு தொகுதியில் இருக்க எம்எல்ஏக்கு உங்கள் தொகுதிக்கு எதாவது நல்லது பண்ணுங்கன்னு குறைஞ்சபட்சம் ஒரு கோடி ரூபா நிதி ஒதுக்குவாங்களாம், 234 தொகுதிக்கு அது மாதிரி ஒதுக்குவாங்களாம். நான் எம்பியாக இருந்தேன், எனக்கு ஒரு 5 கோடி ரூபா நிதி ஒதுக்குனாங்க நல்லது செய்கிறதுக்காக. இந்த 5 கோடி ரூபா வச்சு இந்த தொகுதி மக்களுக்கு என்னென்ன நல்லது பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் வச்சிருக்கேன், இதை நான் யார்கிட்ட வேணால் காட்டுறேன் அப்படின்றாரு. இப்படி ஒரு பதிலில் தமிழ்நாட்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு எம்பி சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்களா, இல்லை ஏதாச்சும் ஒரு எம்எல்ஏ சொல்லி இதுவரைக்கும் கேட்டிருக்கீங்களா? எனக்கு கவர்மெண்ட் இவ்வளோ நல்லது செய்கிறது காசு கொடுத்தது, அதை வச்சு நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன், பாருங்கள் இந்த ஒரு வெள்ளையறிக்கைன்னு எவனா சொல்லியிருக்கேனா? ஒருத்தனை பிடிக்கலன்றதால அவன் நல்லது செஞ்சால் கூட நாங்கள் கண்டுக்க மாட்டோம் அப்படின்றது தான் நம்ம சமூகத்தோட மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் இவர் சொன்னால் எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை பதுமானமாக இந்த மாதிரி தன் சொந்த கருத்துக்களையும் சொருகி விட்டுருவாங்க. அதை தான் செஞ்சுருக்காரு மாரி செல்வராஜ். காட்டுங்க பிரச்சனை, சொல்லுங்கள் ரெண்டு பக்கமும் சொல்லுங்கள். அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையை நம்பிடாதீங்க. தேவர் மகன் படம் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் பேசப்படும் படம். அப்பயும் அந்த படத்தை டிவியில் போடும்போது நிச்சயம் ரசித்து பார்க்குற அளவுக்கு ஒரு தரமான படம் தான். அதுமாதிரி காலத்துக்கும் அழியாத ஒரு காவியத்தை நீங்களும் எடுங்க, கமலால் ஓப்பன் டாக் கொடுக்க முடியல. ஆமாம், நான் தேவர் சமூகத்தை பெருமைப்படுத்துறதுக்கு தான் ஒரு படம் எடுத்தேன் அப்படின்னு அவரால் சொல்ல முடியல. மாரி செல்வராஜ் கேள்வி தான் தப்பு, அவங்கள பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒரு படம் எடுத்தீங்கல்ல, எங்கள் சமூகத்தோடைய கஷ்டத்தையும் வலியும் சொல்கிற மாதிரியும் எங்களை கொஞ்சம் தூக்கி நிறுத்துற மாதிரி படத்தை நீங்கள் எடுத்திருந்தா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை வேணால் வச்சிருக்கலாம். அதையே நீங்கள் அப்படி எடுத்தீங்க, இதையே நீங்கள் அப்படி எடுத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் யாராலையும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே கண்டென்ட்கள் கொட்டி கிடக்கு, யார் வேணால் இப்படி வேணால் படம் எடுத்துக்கலாம். அதை மக்கள் பார்க்குறாங்களா ரசிக்கிறாங்களா அதை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்றது தான் முக்கியம். அந்த விதத்தில் கமலும் ஜெயிச்சிட்டாரு, மாரி செல்வராஜும் ஜெயிச்சிருக்கிறார். இந்த படத்தோடைய செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை, ரொம்ப சுமாராக இருக்குன்றாங்க, உண்மைதான். இருந்தாலும் இன்டர்வல் போர்ஷன் ஒரு 10 நிமிஷம், கிளைமேக்ஸ் ஒரு 10 நிமிஷம் இந்த படத்தை தூக்கி நிறுத்துது. அதுக்காக தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். படம் என்னதான் ஆஹா ஓஹோ சூப்பர்னு சொல்ல முடியலனாலும் என் படம் இப்படி தான் இருக்கும், நான் இந்த விஷயங்கள் சொல்ல தான் சினிமாக்குள்ளே வந்திருக்கேன்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த நிலைப்பாடுக்குள்ளே நிற்கிறதாலே மாரியை பாராட்டலாம். இந்த படத்தில் வடிவேலு நடிப்பில் பிச்சு உதறிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க, உண்மைதான். ஆனால் அவர் இது மாதிரி கேரக்டர் பண்ணலான்னு கேட்டால் தேவர் மகன் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பொற்காலம் எம்டன் மகன் இந்த படங்கள்லாம் பார்த்தா காமெடி மட்டும் இல்லாமல் எமோஷனலாக ஹேண்டில் பண்ணிப்பார், கொஞ்சம் கொஞ்சம் ஹீரோயிசமாக அந்த கேரக்டருக்குள்ளே இருக்கும். போக போக காமெடி ஏரியாவில் மட்டும் அவர் பெருசானதால் இதெல்லாம் விட்டார். இந்த படத்தில் காமெடியை விட்டுட்டு மிச்சம் இதெல்லாம் பிடிச்சிட்டாரு. உண்மையாக அவர் வர எல்லா சீனுமே ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் படத்தில் அவருக்கு அடுத்து மிகப்பெரியவளுக்கு பேசப்படுறது ஃபஹத் ஃபாசில். அவருடைய கேரக்டருக்குள்ளே மிகப்பெரிய டீட்டெயிலான ரைட்டிங்லாம் இல்லை, ஆனால் டீட்டெயிலாக எழுதப்படாத அந்த கேரக்டரையே அவ்வளோ அற்புதமாக கண்ணை உருட்டி பர்ஃபார்மன்ஸ் பண்ணதால் இந்த படத்துலேயே மிகப்பெரிய கேரக்டர் அவர் தான் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ ஒரு நல்ல வில்லன் ஒரு நல்ல ஹீரோ இந்த படத்துக்கு மாட்டிக்கிச்சு. எப்போ இந்த ரெண்டு கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கோ
நிச்சயம் அந்த படத்துக்கு வெற்றி தான் கிடைக்கும். அந்த வெற்றி தான் நீ இந்த படம் சம்பாரிச்சிருக்கு. இந்த மாதிரி ஊருக்குள்ள இருக்க எப்பேற்பட்ட தலைவனும் எங்கேயோ ஒரு 10 இடத்துல தப்பு பண்ணியிருப்பான், ஆனால் ஒரு 2 இடத்துல மிகப்பெரிய நல்லது பண்ணியிருப்பான். நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள், கெட்டதை ஒதுக்குங்கள். இதை தேர்ந்து கற்றுக்கொள்வது அவரவர் அறிவும் சாமர்த்தியத்தையும் பொறுத்தது. அறிவார்ந்த மக்களை குறை சொல்லி பேசினா தான் ஒரு அறிவார்ந்து இங்கே பல பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவனை தாண்டி இவனை என்ன செஞ்சிடறான்னு யோசிச்சு பார்த்தா ஒன்றுத்துக்கும் வாய்க்கிறாது வெத்து வெட்டாக இருப்பாங்க. அந்த பக்கம் தேவர் மகனும் ஜெயிச்சிடுச்சு, இந்த பக்கம் மாமனும் இப்போ ஜெயிச்சிடுச்சு. இதில் நடுவில் பூந்து கும்மி அடித்தவெல்லாம் மாமன்னன் இல்லை, வெறும் மண்ணுக்கு சமம் என்பது தான் நிதர்சனமான உண்மை. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்? நான் சொன்ன அந்த இன்டர்வல் 10 நிமிஷம் கிளைமேக்ஸ் 10 நிமிஷத்துக்காகவே 90 மார்க் கொடுக்கலாம். மிச்ச ஏரியாலாம் கொஞ்சம் சராசரி படம் மாதிரி எடுத்து வச்சுட்டாரு. ஹர்த் ஃபாசிலுக்காக ஒரு 3 சீன், வடிவலுக்காக ஒரு 3 சீன், அங்கேயும் ஓரளவுக்கு ரசிகரமாக தான் இருக்குது. 10 மார்க் லாஸ் எதுக்குன்னா நான் சொன்ன அந்த சின்ன சின்ன காரணத்துக்காக. அடுத்த படத்தில் சந்திப்போம். சொல்கிறது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். சகல இந்த விஷயத்தை நம்ம சாதாரணமாக விடக்கூடாது, விடவே கூடாது. வா சகல, வா. யோ, உனக்கு மட்டும் தனியாக சொல்லுமா? போயா என்னையா செக்கு மாடு மாதிரி சுற்றி வர்ற என்ன? ஆ